இந்த போட்டியில் முதல் செமிஃபைனல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரெண்ட்ஸ் மணப்பாறைக்கும் கமிட்டி லவ் பாய்ஸ் வையம்பட்டிக்கும் தான். இதில் ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ், நான் சைக்கில் அன்பு, முதல் ஓவரை வீசுறது தூக்குத்தர. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க, ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸுங்க, ஆறு முதல் பாலே ஒரு ஆறு. ஆறுக்கு அப்புறம் திருப்பி அரைப்பிச்சா போட்டிருக்காரு, அங்க கேட்சா கேட்ச், முதல் பாலே ஆறு அடிச்ச பேட்ஸ்மேன் ராஜேஷ் தன்னோட விக்கெட்டை இழந்துட்டு போயிட்டு இருக்காரு. நல்ல பவுலிங் கம்பேக் கொடுத்துருக்காரு துரை. நியூ பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல முருகன், ஒய்டு நினச்சி இந்த பந்தை விட்டாரு, ஆனால் ஒய்டு இல்லை, டாட் பால். முதல் பால் ஃபோர் கொடுத்ததுக்கப்புறம் நீட்டாக போட்டுருக்காரு. லெக் பீஸ் மூலமாக ஒரு ரன்னு. ஃபிஃப்த் பால் போட்டிருக்காரு, கேட்ச் சான்ஸு, அருமையாக பிடிச்சிருக்காரு, கையிலே விழுந்திருக்கு, கேட்ச் விக்கெட். இந்த பவர் பிளே ஓவரில் லாஸ்ட் பால், இந்த பவர் பிளேயில் ஃபஸ்ட் பால் சிக்ஸ் கொடுத்தாலும் அடுத்த நாலு பால் நல்லா போட்டிருக்காரு துரா, ரெண்டு விக்கெட்டோட போட்டிருக்காரு. ஃபஸ்ட் பாலோட லாஸ்ட் பால் நீட்டாக போட்டிருக்காருங்க, அழகாக போட்டிருக்காரு. ஒரு ரன் மட்டும் சிங்கிள். இந்த பவர் பிளே ஓவர ஒரு சிக்ஸ் கொடுத்தாலும் எட்டனுக்கு போட்டு போயிருக்காரு தூக்கு துரா. தனக்கான முதல் ஓவரையும் மணிக்கான இரண்டாவது ஓவரையும் வீச வந்துள்ளார் கோகுல் அவர்கள், ஸ்ட்ரைக்கில் தினேஷ் அவர்கள். இரண்டாவது ஓவரின் முதல் பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு, ஒரு ரன் மட்டும். மூன்றாவது பந்து ஸ்ட்ரைக்கில் தினேஷ் அவர்கள், நல்ல ஒரு பந்து வீச்சு, ஒரு ரன் மட்டும். நான்காவது பந்து ஸ்ட்ரைக்கில் முருகன் அவர்கள், ஒரு ஸ்வீப் ஷாட்டுக்கான முயற்சி, மட்டை வீச்சாளரை ஏமாற்றி விக்கெட் காப்பாளரிடம் தஞ்சம் புகுந்தது. ஐந்தாவது பந்து நல்ல ஒரு மட்டை வீச்சு, அழகாக வெச்சு விட்டு ஓடிருக்காரு, குட் ரன்னிங், இரண்டு ரன்கள். இரண்டாவது ஓவரின் இறுதி பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு, டாட் பால். தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான மூன்றாவது ஓவரையும் வீச வந்துள்ளார் ஆர்ச்சர் அருண் அவர்கள், ஸ்ட்ரைக்கில் தினேஷ் அவர்கள். மூன்றாவது ஓவரின் முதல் பந்து அங்கே ஒரு டிராப் கேட்ச், டாட் பால். இரண்டாவது பந்து ஸ்ட்ரைக்கில் தினேஷ் அவர்கள், நல்ல ஒரு பந்து வீச்சு, நல்ல ஒரு கட் ஷாட், ஒரு ரன் மட்டும். மூன்றாவது பந்து ஸ்ட்ரைக்கில் முருகன் அவர்கள், நல்ல ஒரு பந்து வீச்சு, மட்டை வீச்சாளரை ஏமாற்றி விக்கெட் காப்பாளரிடம் தஞ்சம் புகுந்தது. நான்காவது பந்து ஸ்ட்ரைக்கில் முருகன் அவர்கள், நல்ல ஒரு பந்து வீச்சு, அங்கே லெக் பைஸ் முறையில் ஒரு ரன் மட்டும். ஐந்தாவது பந்து ஸ்ட்ரைக்கில் தினேஷ் அவர்கள், நல்ல ஒரு பந்து வீச்சு, மட்டை வீச்சாளரை ஏமாற்றி விக்கெட் காப்பாளரிடம் தஞ்சம் புகுந்தது, டாட் பால். மூன்றாவது ஓவரின் இறுதி பந்து நல்ல ஒரு டே, சரியான ஹைட்டில் போயிருக்கு, கோட்டை கிளம்பியிருக்கு, நல்ல ஒரு டேக்கன் அங்கே தூக்கு தூரை அவர்களிடமிருந்து, நல்ல ஒரு டேக்கன் விக்கெட். தனக்கான முதல் விக்கெட்டையும் அணிக்கான மூன்றாவது விக்கெட்டையும் வீழ்த்தியுள்ளார் ஆர்ச்சர் அருண் அவர்கள். மூன்று ஓவர் முடிவுற்ற நிலையில் 15 ரன்களை அடித்து 3 விக்கெட்டை இழந்து விளையாடி கொண்டிருக்கின்றனர் நியூ ஃப்ரெண்ட்ஸ் மணவை அணியினர். நான்காவது ஓவரின் முதல் பந்து நல்ல ஒரு மட்டை வீச்சு, ஒரு 2 ரன்களுக்கான வாய்ப்பா, குட் ரன்னிங். இங்கே ஓவர் த்ரோ முறையில் ஒரு ரன், மொத்தம் 3 ரன்கள். இரண்டாவது பந்து ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பந்து வீச்சு, மட்டை வீச்சாளரை ஏமாற்றி விக்கெட் காப்பாளரிடம் தஞ்சம் புகுந்தது. மூன்றாவது பந்து ஸ்ட்ரைக்கில் சரத் அவர்கள், நல்ல ஒரு பந்து வீச்சு, மீண்டும் மட்டை வீச்சாளரை ஏமாற்றி விக்கெட் காப்பாளரிடம் தஞ்சம் புகுந்தது. நான்காவது பந்து ஸ்ட்ரைக்கில் தமிழ் அவர்கள், ஒரு அகலப்பந்து பிளஸ் பைஸ் முறையில் ஒரு ரன், மொத்தம் 2 ரன்கள். தேர்ட் பால் ரீபால், நல்ல ஒரு பந்து வீச்சு, மட்டை வீச்சாளரை ஏமாற்றி விக்கெட் காப்பாளரிடம் தஞ்சம் புகுந்தது.
டாட் பால். ஸ்ட்ரைக்கில் முருகன் அவர்கள் நல்ல ஒரு பந்து வீச்சு, மட்டை வீச்சாளர் ஏமாற்றி விக்கெட் காப்பலிடம் தஞ்சம் புகுந்தது. நான்காவது ஓவரின் இறுதி பந்து ஸ்ட்ரைக்கில் முருகன் அவர்கள் நல்ல ஒரு பந்து வீச்சு, அங்கே நல்ல ஒரு மட்டை வீச்சு, அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங், ரன் அவுட். ஆர்ச்சர் அவர்கள் சிறந்த ஒரு த்ரோ. நான்கு ஓவர் முடிவுற்ற நிலையில் 21 ரன்களை எடுத்து 4 விக்கெட்டை இழந்து விளையாடி கொண்டிருக்கின்றனர் மனவை நியூ ஃப்ரெண்ட்ஸ் அணியினர். தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான இறுதி ஓவரையும் வீச வந்துள்ளார் நவீன் அவர்கள். ஸ்ட்ரைக்கில் முருகன் அவர்கள் இறுதி ஓவரின் முதல் பந்து. இவர் மனவை அணியின் கேப்டன் ஆவார். நல்ல ஒரு பந்து வீசி டாட் பால். இரண்டாவது பந்து ஸ்ட்ரைக்கில் முருகன் அவர்கள் நல்ல ஒரு பந்து வீச்சு, டாட் பால். லவ் பாய்ஸ் அணியின் கேப்டன் அவர்கள் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவது பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு, குத்து நேரத்திலிருந்து ஒரு பவுன்சர், டாட் பால். தான் வீசிய 3 பந்துகளையும் டாட் பாலாக மாற்றியுள்ளார் லவ் பாய்ஸ் அணியின் கேப்டன் நவீன் அவர்கள். நான்காவது பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு, 4 டாட் பால்கள். இங்கே பேட்ஸ்மேனுக்கு சின்ன ஒரு இன்ஜுரி, அவருக்கு சின்ன ஒரு இன்ஜுரி, ரிட்டையர்ட் அவுட் ஆகியிருக்காரு. இப்போ நியூ பேட்ஸ்மேன் ஆண்டனி. இறுதி ஓவரின் 5வது பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு, டாட் பால். இறுதி ஓவரில் 5 பந்துகளை வீசி 5 டாட்டாக மாற்றியுள்ளார் நவீன் அவர்கள். நல்ல ஒரு பந்து வீச்சு. முதல் பாதியின் இறுதி பந்து டாட் பால் மெய்டன். நவீன் அவர்களுக்கு நமது TN28 லோக்கல் ஸ்போர்ட்ஸ் சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள். 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் 21 ரன்களை அடித்திருக்கின்றனர் மனவை நியூ ஃப்ரெண்ட்ஸ் அணியினர். மனவை அணியின் முருகன் அவர்களுக்கு இன்ஜுரியானது அந்த டீமுக்கு பெரிய ஒரு லாஸ். அவர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 கடைசி ஓவருக்கு 20 ரன் தேவைன்ற நிலைமையில் தனியாலாக நின்று அந்த டீமுக்கு 20 ரன் அடித்து கொடுத்தாரு. காலிறுதி போட்டியிலையும் அவர் கடைசி வரைக்கும் நின்று அந்த டீம் வெற்றி பெறத்துக்கு பெருந்துணையாக இருந்தார். லவ் பாய்ஸ் அணியினருக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 22. ஆடு முனையில் ஈட்டி என்கிற நவீன் அவர்கள், ஆடா முனையில் தூக்குதுரை அவர்கள். தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான முதல் ஓவரையும் வீச வந்துள்ளார் சரத் அவர்கள். முதல் ஓவரின் முதல் பந்து ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. நல்ல ஒரு கட் ஷாட், ஒரு ரன். இரண்டாவது பந்து ஸ்ட்ரைக்கில் தூக்குதுரை அவர்கள். அகல பந்து அங்கே பைஸ் முறையில் ஒரு ரன், மொத்தம் 2 ரன்கள். செகண்ட் பால் ரீபால். நல்ல ஒரு ரெட்டி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு. அங்கே ஒரு 4 ரன்களுக்கான வாய்ப்பா, அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங், குட் ரன்னிங், 2 ரன்கள். மூன்றாவது பந்து ஸ்ட்ரைக்கில் ஈட்டி அருண் அவர்கள், சாரி ஈட்டி நவீன் அவர்கள். நான்காவது பந்து ஸ்ட்ரைக்கில் ஈட்டி நவீன் அவர்கள். நல்ல ஒரு மட்டை வீசி 1 ரன் மட்டும். 5வது பந்து ஸ்ட்ரைக்கில் தூக்குதுரை அவர்கள். நல்ல ஒரு பந்து வீச்சு, மட்டை வீச்சாளரை ஏமாற்றி விக்கெட் காப்பாளரிடம் தஞ்சம் வந்தது. முதல் ஓவரின் இறுதி பந்து நல்ல ஒரு பந்து வீச்சு, ஆனால் அது ஒரு அகல பந்து. இறுதி பந்து ரீபால். நல்ல ஒரு ரெடி, அங்கே ஒரு டிராப் கேட்ச், அங்கே ஓவர் துற முறையில் 1 ரன், மொத்தம் 2 ரன்கள். ஒரு ஓவர் முடிவுற்ற நிலையில் விக்கெட் இழப்பின்றி 9 ரன்களை அடித்து விளையாடி கொண்டிருக்கின்றனர் லவ் பாய்ஸ் அணியினர். தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான 2வது ஓவரையும் வீச வந்துள்ளார் கிருஷ்ணா அவர்கள். ஸ்ட்ரைக்கில் ஈட்டி என்கிற நவீன் அவர்கள். 2வது ஓவரின் முதல் பந்து நல்ல ஒரு மட்டை வீச்சு, 1 ரன் மட்டும். 2வது பந்து ஸ்ட்ரைக்கில் தூக்குதுரை அவர்கள். நல்ல ஒரு பந்து வீச்சு, ஸ்லோயர் பால்.
மட்டை வீச்சாளர் ஐயமாற்றி விக்கெட் காப்பாளரிடம் தஞ்சம் புகுந்தது. மூன்றாவது பந்து ஸ்ட்ரைக்கில் தூக்குதுறை அவர்கள், நல்ல ஒரு பந்து வீச்சு, மீண்டும் மட்டை வீச்சாளர் ஐயமாற்றி விக்கெட் காப்பாளரிடம் தஞ்சம் புகுந்தது. நான்காவது பந்து நல்ல ஒரு ரெட்டி, நான்கு ஆறா. நான்